மனம் எண்ணம் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இது எல்லாமே வந்து ஒரு தாட்டா வெளிப்பந்தாதான் நமக்கு தெரியும். அறிவா இருந்தாலும் சரி, எண்ணமா இருந்தாலும் சரி, மனசா இருந்தாலும் நமக்கு வெளிப்படும் பொழுது ஏதோ ஒரு எமோஷனா வெளிப்படணும், இல்லைன்னா ஒரு தாட்டா வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறதுதான் அது. அதனால எல்லாமே வந்து தாட்டு மூலமா நம்ம வந்து அதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு எமோஷன் மாதிரி வெளிப்பட்டாலுமே கூட அந்த எமோஷனை கூட நம்ம தாட்டு மூலமா வெளிப்படுத்த புரிஞ்சு தாட்டு மூலமா தான் புரிஞ்சுக்கிடுறோம். அதனால நம்ம தாட்டை வச்சுதான் எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். தாட்டை மீறி எமோஷன்ஸ் வருது, பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணும் பொழுது தாட்டு மூலமா தான் ரெகனைஸ் பண்றோம். ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்றேன். யாருக்கு ஃப்ரேம் பண்றேன்னா மனைவியோட இது வந்து நீ சொன்னா பதிலுக்கு மாறி அந்த மாதிரி மனநிலை நான் மாறிடுமா? ஆனா அவங்க எம்எல்ஏ கூட கிரியேட் பண்ணி தான் பேசுவாங்க. அப்போ மத்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம வந்து விலகி போயிடுவோம், அதை விட்டு விலகிறது வந்து எளிமையா இருக்கும். ஆனா கணவன் மனைவி கூட வந்து நம்ம விலக முடியாது. அவங்க கிட்ட வந்து எந்த மாதிரி நாம அவங்க கிரியேட் பண்ணி நம்மகிட்ட பேசும்பொழுது நாம எப்படி அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணுவோம், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இப்ப இது வந்து உங்களுக்கு உள்ள பிரச்சனை மட்டும்தான். இது யூனிவர்சல் ப்ராப்ளம். அது அதாவது சொன்னா மொத்தத்திலே வந்து நீங்க வந்து உங்களுடைய மனசை ஓப்பனா நீங்க வெளியே காட்டிட்டீங்கன்னு சொன்னாலே அங்க ஏதோ உரிமை இருக்குன்னு அர்த்தம். உரிமை இருக்கிறதுலதான் ஓப்பனா நீங்க சொல்ல முடியும். இப்ப அதனால என்னன்னு சொன்னா, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு இருக்கிறத ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க. உங்க குழந்தைன்னு உடனே அடிச்சிடறீங்க, இன்னொரு குழந்தைன்னா அடிக்கிறது இல்ல. இப்போ உங்க மனைவிட்டு இருந்தா நீங்க ஓப்பனா பேசுறீங்க, ஓப்பனா உங்களுடைய இதுக்கெல்லாம் காட்டிடுறீங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. மொத்தத்துல என்னன்னா இதுல வந்து ரிசர்வேஷன் இல்லாம பாத்துக்கணும். நீங்க வந்து ஒரு கோபமோ தாபமோ எக்ஸ்பிரஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ அங்க இருக்குதுன்னே இருக்கும். அதுதான் மெயினா பார்த்துட்டு முடிய. இதுல வந்து நம்ம வந்து ஆனா உங்களுக்கே வந்து நீங்க வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அப்புறம் அவங்களுக்கும் வந்து அதே மாதிரி உரிமை கொடுத்துறீங்க. நீங்க எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருது. எல்லாருமே அவங்க மனசுல இருக்கிறத வெளியே காட்டிடுறாங்க, ஒரு உரிமையில காட்டிடுறாங்க, நீங்களும் உங்களுக்கு உரிமை காட்டிடுறீங்க. ரிசர்வேஷன் வச்சுட்டீங்கன்னு சொன்னா தான் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். ரிசர்வேஷன் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோர்ல இருந்தீங்கன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரிசர்வேஷன் பண்ணல, அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க வந்து முடிவு பண்ணாலும் பேசுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம இப்ப நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது அவங்க அடுத்தவங்கிட்ட வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி கன்னிங்கா கூட செயல்படலாம். வீட்டுலயுமே இதே மாதிரி கன்னிங்காவும் கால்குலேட் பண்ணி எல்லாம் செயல்பட முடியாது. அங்க வந்து ஒரு உரிமையில வந்து நீங்க ஃப்ரீ ஃப்ளோல தான் செயல்பட முடியும். அதனால தப்பு கிடையாது. இப்ப இதுல என்ன இருந்தா முக்கியமான இருந்துச்சுன்னா இந்த ரிசர்வேஷன் எல்லாம் பாத்துட்டா போகும். அதுக்கு நம்ம செயல்ல தப்பு கிடையாது. நீங்க உங்க மனசுல இருக்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, எக்ஸ்பிரஷன்ல தப்பு கிடையாது. அது ரிசர்வேஷனா வச்சுக்கிறாங்க. அவங்க என்னை திட்டிட்டாங்க, நான் வந்து மனசுல வச்சுட்டு ரிவெஞ்ச் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க திட்டினதுக்கு அவங்க மனசுல வச்சுட்டு ரிவெஞ்ச் பண்ணுவோங்கிற மாதிரி ரிசர்வேஷனுக்குள்ள போக கூடாது. ரிசர்வேஷன் எல்லாம் பாத்துக்கிட்டா பட்டம் போச்சு. அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம இறந்துட்டாங்க, அது இயற்கை தான். அதை வந்து உணர்ந்து அப்ப கவலை இருக்கு, ஓகே. அதையே வந்து நம்ம குடிச்சு வச்சுட்டா அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு அது பல நாள் நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மொத்தத்துல அது அதுவா வரட்டும். நீங்களே அதை வந்து அதை நம்ம இப்ப அடுத்தாப்புல ஒரு இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்க போறோம். அது கிட்டத்தட்ட இதோட ரிலேட்டடா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ யாராவது நம்ம திட்டோம் அப்படின்னா அம்மா திட்டணும், அவங்க தப்பு பண்ணாம நம்ம திட்டோம்,
அதனால நம்ம திட்டோம். அதுக்காக ஐயோ தப்பு, நம்ம திட்டினது வந்து தப்புன்னு நம்ம அதையே நினைச்சுட்டே இருக்க வேண்டாம் சொல்லிடுறோம். ஆமா, அதாவது சில இதில் வந்து இப்ப நீங்க வந்து இன்னொரு இடத்துல அடுத்தவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அதை நினைவிச்சு பழையபடி அதனால அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்ககிட்ட நீங்க மன்னிப்பு கூட கேட்டு கூட நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கலாம். வீட்டுலயுமே இதே மாதிரி நீங்க அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அது ரிசர்வேஷனா வைக்காம இருந்தா சப்பம் மனசுல போட்டு அது ஒரு ரிசர்வேஷனா வைக்காதபடி இருந்துட்டாலுமே நீங்க ஃப்ரீ ஆயிட்டா போதும். அவ்வளவுதான், அந்த நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அடுத்த நிமிஷம் அதை விட்டு நீங்க விடுபட்டுறீங்க. நமக்கு வர எண்ணத்தை மாற்றத்துக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஆமா, அப்ப வந்து இப்ப கவலையாக்கி. ஆமா, அதாவதுன்னா நீங்க அதை வந்து அதை அலோவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க அங்க ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைன்னுட்டு அதை அது நேச்சுரலுக்கு எடுத்துக்கிடுங்க. அவ்வளவு நீங்க அதை அலோவ் பண்ணணுங்கிறது கூட ஒரு வேலையா மாறிடும். அலோவ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்ல, அது அதுவா செயல்படுது. நீங்க உங்களுக்கு எங்க வேலை இல்லைங்கறத புரிஞ்சுக்கலாம். உணர்வுகளை வந்து மனசுக்குள்ள எடுத்துக்காம செயல் மூலியமா ஒரு கோபம் வருது, அந்த கோபத்திலே இருந்துட்டோம், அதுல அந்த தப்பான செயல்களும் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இந்த காலம் சூழ்நிலைக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு கவலையாயிருது. உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, சரி பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்றீங்களோ அல்லது வேற ஏதாவது யோகா பண்றீங்களோ அதை பண்ணுங்க. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அதுங்கிறது இல்லாமல் ரியாக்ஷன் தான், அது சரி பண்றதுக்கு அங்கே வேலையே கிடையாது. நீங்க அகத்தை பொறுத்த அளவுல அது ஒரு நேச்சுரல் ஒரு நிழல் தான், ஒரு இமேஜ் தான், ஒரு ரியாக்ஷன் தான் சொல்லி அதை நீங்க அதை விட்டுருங்க. அது வந்து ஒரு அதை நீங்க சரி பண்ணணும்னே அவசியமே இல்லை. நீங்க உங்க பேரை வந்து தண்ணியில வந்து தப்பான ஸ்பெல்லிங்கோட அழிச்சிங்கிறதுக்காக நீங்க சரி பண்ணி அழிச்சு சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வானே தானாவே மறைஞ்சு போயிடும். அதனால அகத்தை பொறுத்த அளவுல எல்லாமே சரியாகி போயிடும். அதுல நீங்க ஒன்னும் சரி பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களை சரி பண்றத வேலையை நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் சூழ்நிலையோ அல்லது வேற ஏதோ பிரச்சனைகளோ இருந்தா அதை சரி பண்றதுக்கு அது சம்பந்தமான அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு வாங்க. இப்போ ஒரு கோப உணர்ச்சியை வந்து நம்ம உடம்பு பாதிப்போம், மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் தான் உடம்புல வந்து நோய்களா வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த நோய்களை சரி பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. திரும்பவும் ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப வந்து நான் அந்த கோபத்தை அகத்துக்குள்ள எடுத்துக்காம கோபமோ கவலையோ ஏதோ ஒண்ணு அதை அகத்துக்குள்ள எடுத்துக்காம இனி சரி பண்ணும் போது இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, எல்லாமே வந்து இப்ப உடலுமே கூட என்னதுன்னா உடலுமே இப்படி மனசு எப்படி தனித்தானே சரி பண்ணிக்கிட்டதோ அதே மாதிரி உடலுக்குமே கூட தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து உடலுக்கு கூட இருக்கு. நீங்க அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உடலும் கூட நிறைய நோய்களை அதுவே சரி பண்ணிக்கிடுது. இப்ப மனசுமே என்னன்னு மனசுல இந்த மாதிரி எல்லாமே அதுவே தனித்தானே சரி பண்ணிட்டு. இப்ப நீங்க வந்து என்னன்னா மனசுல வரக்கூடிய ரியாக்ஷனை நீங்க சரி பண்ணணுங்கிற முயற்சியை விட்டுருங்க, அது தன்னையே சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க.